காத்திருப்பு போராட்டம்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா மாவட்டத்திலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்புறம் நம்முடைய முதல்வருடைய அறிவிப்பின்படி அறிவுரைப்படி இன்றைக்கி வந்து நம்ம அவங்களையெல்லாம் அழைத்து பேசுவதற்கு நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கி வருகை தந்திருக்கிறாங்க. இந்த அவங்களுடைய கோரிக்கை வந்து அரசு பரிசீலித்து வருகிற கோரிக்கை தான். அதனால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து இந்த அரசு கருதும், முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு தெரிவிப்போம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை முடிவு பண்ணியிருக்கோம். இன்னொரு வேண்டுகோளும் வச்சுருக்கிறோம். இது மாதிரி ஏற்கனவே அரசு பரிசீலனை உள்ள கோரிக்கைக்கு இந்த மாதிரி முற்றுகை போராட்டம், காத்திருப்பு போராட்டம்னு உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், இந்த மாதிரி போராட்டத்தில் தலைவருடைய ஆட்சி இல்லை முதலமைச்சர் தளபதியோடைய ஆட்சி நீங்கள் செய்ய வேண்டான்றோம். அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்கிறோம். நல்ல முடிவு நிச்சயமாக அரசு செய்யும். அவங்களுடைய கோரிக்கை வந்து நமக்கு வந்து கோடை விடுமுறை. ஏன்னா ரொம்ப இப்போ வந்து வெயில் காலமாக இருக்குது, சின்ன பிள்ளைங்களை அங்கே வச்சுருக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. பள்ளிகளுக்கெல்லாம் லீவ் விடுற மாதிரி அங்கன்வாடி மையத்துக்கும் லீவ் விடுங்க. அந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், முட்டை போன்ற மாவு போன்ற பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களாக ட்ரை ரேஷனாக கொடுங்கன்றது அவங்களுடைய கொடுத்துடலாம். எங்களுக்கு லீவு மட்டும் கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை. அது ஏற்கனவே அவங்களால் வழங்கப்பட்டு இந்த அரசு பரிசீலித்து வருகிற ஒரு கோரிக்கை தான். அதனால் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சொல்லிட்டு நல்ல செய்தி, நல்ல தகவல் இந்த துறை உங்களுக்கு வழங்கும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். ஆமாம், காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையுமே அரசு கருதிட்டு பரிசீலனை உள்ள கோரிக்கை தான். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல தகவல் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். தெரியலங்க, என் கையில் பர்டிகுலர்ஸ் இல்லை. நீண்ட காலமாகவே அந்த போஸ்டிங் போடாமல் இருக்குது. புதுக்கோட்டையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லாமே வந்து கொஞ்சம் நகரத்துலலாம் வந்து பக்கத்தில் இருக்க சென்டர்லாம் பார்த்து பார்க்க வச்சு அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், நல்ல செய்தி முதலமைச்சர். இல்லை 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 இல்லை, இப்போ அவங்க வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, வாபஸ் வாங்கிடுவாங்க. இது மாதிரி இவ்வளோ தீவிரமாக போராட்டம் பண்ணி நீங்கள் உங்களே இது பண்ணா என்ன சொல்கிறது, தங்களை தாங்களே வருத்தி கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டும் வேண்டுகோள் வச்சுருக்கோம். அதுவும் நிச்சயமாக நம்ம இந்த சங்கத்துக்காரங்க கருதுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு வேண்டுகோள் வச்சுருக்கோம். சரிங்க, எப்போவுமே ஒரு மாதம் தானுங்க கோடை விடுமுறைன்றது, பள்ளிக்கு ஒரு மாதம் தானுங்க. இல்லை, அதெல்லாமே அரசாணையில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, எப்படி வரணும், ட்ரை ரேஷன் எப்படி வழங்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒருக்க வழங்க முடியும், அதெல்லாம் பார்த்து தான் அதுக்கு முடிவு அறிவிப்பாங்க. ஆமாம், பேச்சுவார்த்தைக்கு தீர்வு, அதாவது அவருடைய போராட்டத்திற்கு இந்த அரசு தீர்வு கொண்டுள்ளது. அவர்கள் வந்து ஒத்துக்கொண்டுள்ளார்கள், போராட்டத்தை வாபஸ் வாங்குவதற்கும் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அரசு உறுதியாக நல்ல செய்தி விரைவிலே முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி அவருடைய கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை துறை எடுக்கும்.